அவன் செய்யறதுக்கேற்ற மாதிரி அவனவனுடைய பலன் நான் அழிப்பேன் ஆண்டவர் சொல்றார். That's not somebody else who is giving, but God who is giving. இன்றைக்கு இயேசப்பா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் 22:12. வெளிப்படுத்தல் 22:12 என்ன சொல்கிறது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பிரியமானவர்களே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசப்பா சொன்ன காரியம் எவ்வளோ சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? இவ்வளவு ஒரு நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு காரியம். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் வந்துடுவார், என் கஷ்டம் தீந்துடும், ஆண்டவர் வந்துடுவார், இந்த உலகத்தின் போக்கு முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சேனலில் நீங்கள் பார்த்தாலும், எந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்தாலும், யார் கேட்டாலும் எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது, இப்படி நிறைவேறு, அப்படி நிறைவேறுகிறது, ஆண்டவர் சிலர் இன்னும் தேதி போட்டு கூட இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார்னு சொல்கிறார். ஆனால் பிதாவானவருடைய காலங்களை அறிவது நம்முடைய கரத்தில் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் வருகிறது பெருசு இல்லை, அடுத்த பகுதி தான் பெருசு. என்ன? அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அல்ல ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் கூட, எல்லாத்துக்கும் வைக்கப்பட்ட நியதி இது ஒன்று தான். இட் இஸ் அ ரூல் தட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். என்னது? அவன் செய்யறதுக்கேற்ற மாதிரி அவனவனுடைய பலன் நான் அளிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். That's not somebody else who is giving, but God who is giving. ஆண்டவர் அளிப்பார். எதுக்கு அளிப்பார்? ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய கிரியைகளின்படி அளிப்பார். அப்போ நம்ம ஒவ்வொரு கிரியை செய்யும் பொழுது நம்முடைய மனது என்ன சொல்லுகிறது, நம் மனதில் இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம அந்த கிரியை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒருத்தனையும் ஃபேவர் பண்ணவும் மாட்டார், ஒருத்தனுக்கு அகேன்ஸ்டாகவும் நிற்க மாட்டார். ஒருத்தன் சப்போஸ் ரொம்ப துன்மார்க்கனாக இருந்திருக்கலாம், ஆனால் அவனுடைய சில கிரியைகளின் நிமித்தம் கர்த்தர் அவனை ரட்சிக்க திட்டமிட்டு அவன் ரட்சிக்கப்பட்டானா, ஆண்டவர் ஒரு நாள், நீ ஒரு காலத்தில் இப்படி துன்மார்க்கனாக இருந்தில்ல, இப்போ நீ மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அதே போல் ஒரு பெரிய ஒரு நீதிமான், ரொம்ப ஆண்டவருக்கு பின்பற்றி ஆண்டவரை நேசித்து நடந்தவன், ஒரு சில காரியங்களில் தவறிவிட்டு, ஆண்டவரே நான் திரும்பி உம்மிடத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லாமல், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம பெருமையாக இருந்துட்டு, நான் எப்பேற்பட்ட நீதிமான் தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் அதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸோ தேர் கேனாட் பி எனி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பார்ஷியாலிட்டி இன் ஹிம். அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் ஆண்டவர் பண்ண மாட்டார், இல்லை இன்னொருத்தனுக்கு அன்ஃபேவரபுளாகவும் பண்ண மாட்டார். ஸோ அதை நல்லா நினச்சி கொள்ளுங்கள். நீங்கள் என்ன மனசில் நினச்சி ஒவ்வொரு கிரியையும் செய்யுங்க. த இன்டென்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு கிரியை நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவருடைய கிரியை குறை சொல்லி குற்றம் சொல்லுகிறதே நம்முடைய வாழ்க்கையாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கிரியை செல்லும்போது என்ன யோசனையில் செய்கிறாங்க, என்ன விதத்தில் செய்கிறாங்க. நிறைய பேர் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம், ஆனால் ஒருத்தர் வந்து நான் தான் இந்த ஸ்வீட்டில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு செஞ்சு ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன செய்யலாம், ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உடம்புக்கு தேவையில்லாத காரியங்களை அல்லது ஒரு பிரச்சனை உருவாக்கும் காரியங்களை அந்த ஸ்வீட்டில் கலந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அவங்கள போட்டுருவீங்களா? என்ன சொல்லுவீங்க, நீ நல்லா ஸ்வீட்டு செய்யணுங்கிறதுக்காக எனக்கு ஒத்துக்காததெல்லாம் அதில் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதே போல தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் எல்லாரையும் சரி சமமாக தான் பார்க்குறார். இன்றைக்கி நீங்கள் அதை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் அறிந்து அதற்கேற்றார் போல நடங்க. ஆண்டவர் எனக்கு இதற்கு பலன் அளிப்பார், தேவன் எனக்கு பலன் அளிப்பார், ஆகவே நான் இந்த கிரியையை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, அவனவனுக்குடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னீங்களப்பா, அந்த பலன் பூரணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவிச்சே. ஏசப்பா, நான் எவ்வளவு நாட்கள் உமக்காக போராடியிருக்கேன், நான் எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த பலன் கிடைக்குமா ஆண்டவரே? நான் எனக்கு எப்போ ஆண்டவரே விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனத்து நிமித்தம் உற்சாகத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, வரும்பொழுது நிச்சயமாய் பலன் உண்டு, நிச்சயமாய் நீங்கள் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கும் அவர் மகிமையின் பலனை கட்டளையிடுவார், மகிமையின் பலனை கட்டளையிடுவார். அதே போலப்பா
கிரியைகளை மோசமாய் பண்ணிக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏமாற்றிக்கொண்டு இயேசுவையும் ஏமாற்றிக்கொண்டு அலைகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இருதயத்தில் பேசி அவர்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், ஒரு பயத்தை உண்டு பண்ணும் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனுக்காய் நாங்கள் ஆவலோடு வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறோம் எஸ் சுவாமி, வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஏற்ற பலனை நீர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.